எங்க பாண்டியம் எங்க? ஹலோ மக்கள், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நிறைய பேர் வந்து கல்யாண ப்ளவுஸ் ஒரு டீடைல்டு வீடியோ கேட்டுருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஏன்னா இது யார்கிட்ட பண்ண பார்த்தீங்கன்னா, ஜே டூ ஃபேஷன்ஸ் ஜபான்கிட்ட தான் நான் வந்து கல்யாண ப்ளவுஸ் பண்ணேன். என்னோட என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸும் அவங்க தான் பண்ணாங்க. எனக்கு கல்யாண ப்ளவுஸும் சென்டிமெண்டலாக அவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஒரு ஹாப்பினஸ் நல்ல விஷயம்ன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் என்ன புதுசாக நிறைய நான் கொண்டு வந்திருக்கேன், இது எல்லாமே காமனாக போடுற கேஐ லோகோ. அண்ட் எப்படி இது இது இதை விட என்ன ஸ்பெஷல் என்ன பண்ணிங்கன்னா, இது என்னோடய தாலி, மீனாட்சி சோக்கர் தாலி. ஸோ அதை தான் நம்ம அப்படியே ரிக்ரியேட் பண்ணியிருக்கோம். கீழே ஃபுல்லாக வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளோட சாரி கட்டுவாங்களா, அது ட்ரம்ஸு, மயில். அண்ட் இந்த பக்கம் என்னமா இருக்கு கலசம், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது அக்னிகுண்டம். ஆமாம், இதெல்லாம் இருக்கு. அண்ட் இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் வந்து என்னோட சாரியோட பேட்டர்ன். சாரிக்குள்ள இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் இப்படி இருக்கு. அதே மாதிரி என்னோட முதுகுல வந்து இந்த இடம் ஒர்க் பண்ணிருக்காங்க. கீழே ஃபுல்லா பல்லக்கு, பொண்ணு மாப்பிள்ள, அந்த ஒரு தீம்டு, ஒரு தீம்டு வெட்டிங் மாதிரி மேல இருக்குல்ல மாமா, இங்க ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல, இது வந்து இந்த சாரியோட டிசைன். கல்யாணத்துக்கு ஒரு 15 நாள் கைவிட பெண்கள் இவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்து இந்த ஆரி ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, வேற யாருமே இல்ல. சோ வந்து மத்த ஊர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சோ இவங்கதான் பண்றாங்க. அண்ட் வந்து ஃபாரின் ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க, இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸும், வீடியோ த்ரூ வீடியோ கால்ஸ், அது மூலயமா மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறாங்க. அண்ட் என்னன்னா, ரொம்ப எனக்கு ஒரு 3-5 days வேணாலும் அவங்க டக்குன்னு பண்ணி டிஸ்பேச் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஜே டூ ஃபேஷன்ஸோட ஸ்பெஷாலிட்டி. சூப்பர். எனக்கு உண்மையாக தாலி ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக பண்ணிக்கலாம். அப்படியே ஒரிஜினலாக நம்ம அந்த மீனாட்சி பதிவு அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த லோகோவும் நம்ம பத்திரிக்கையில் என்ன ஆச்சோ அதே லோகோ தான். இந்த தாலி வந்து கட்டுறதுக்கு முன்னாடி அம்மாச்சி ஃபோட்டோ எடுத்து வச்சாங்க, அந்த ஃபோட்டோவெல்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் இது வந்து நம்ம அந்த கோல்டு லக்ஷ்மி காசு போடுவோம்ல, அதுதான் நான் அவங்ககிட்ட கேட்ட. ஆண்டி வந்து நம்ம அந்த கோல்டு லக்ஷ்மி காசே இங்கே போடலாம், ஏன்னா அந்த மெட்டீரியலில் வருது இல்லை அப்படின்றப்ப ஆண்டி சொன்னாங்க அது தப்பு பண்ணாதுல, ஏன்னா அது ஒரு 6 months 1 year அப்புறம் வேர்வை பட்டு என்ன ஆகிடும், ஒரு மாதிரி கிரீனிஷ் ஸ்டோன்லாம் ஆகிடும். அது என்ன பண்ணி இந்த ஐ மீன் இந்த கிளாத் ஃபுல்லாமே டேமேஜ் பண்ணி உனக்கு வந்து பிளவுஸ் வீணாக போயிடும். அதனால அதுக்கு பதிலாக நான் ஆரி ஒர்க்கில் எனக்கு காசு பண்ணி தந்தாங்க. அண்ட் இவனோட பிளவுஸ் எல்லாமே சாலிடாக எனக்கு வந்து 5 years இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு தச்ச பிளவுஸ் வந்து இன்ன வரைக்கும் என்னோட நல்லுங்கள கூட நான் போட்டிருந்தேன், ஒரு பிளவுஸ் பிங்க் கலர் ஒரு ஸ்ட்ரைப்ஸ் டிசைனு. ஸோ சாலிடாக 5-6 years வரைக்கும் சூப்பராக இருக்குது. அவங்க சொன்னாங்க சீமானதுக்கு பாரு இதே தான் போடுவேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும்னாங்க. ஸோ செம்மையாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எஸ், இந்த பேங்கிலும் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். இவங்களோட டீட்டெயில்ஸ் நான் கீழே போடுறேன், மறந்துட்டேன். இதில் என்னன்னா மாமாவோட ஃபோட்டோ இருக்கும், பிக்சர் போட்ட பேங்கிள் டாடிக்கும் மாமாக்கும் ரொம்ப அழகா இருக்கும். பார்டர் பெருசா இருந்தேன், இதை விட இன்னும் ஒரு பெரிய பார்டர் தான் நான் கல்யாணத்துக்கு வாங்கியிருந்தோம். கல்யாண வேட்டி கிடையாது, கல்யாண வேட்டி மாதிரியே இன்னொரு வேட்டி. ஆமா, சோ கல்யாண வேட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய செட்டப் பண்ணனால ரொம்ப அழகாயிருச்சு. ஆமா, சோ அதனால துவைக்க போயிருக்கு. சோ அதனால அதே மாதிரி அதே பேட்டர்ன்ல
இன்னொன்று வேணும்னு கேட்டிருந்தோம். ஸோ அதனால அது வந்து ஒரு 7-8 இன்ச் பார்டர், ஒரு 90% கசங்காத. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணம் மாப்பிள்ள அங்கேயும் ஓடிட்டு இருப்போம், வேர்க்கும், வேர்த்தேமே என்னவனா அந்த சில்க் சட்டை என்ன வேணா அப்படியே ஒட்டிக்கிடும், அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி காட்டன்ல உள்ள நம்ம லைனிங் கொடுத்தனால என்னன்னா அந்த ஒட்டி இருக்கிறது அந்த மாதிரி விஷயம் வராது. ஸோ அதனால கொஞ்சம் அழகாக தெரியும். இதை வந்து நாங்கள் இங்கிருந்து சுட்டோம்னா அருண் விஜய் சார் வந்து தியா கல்யாணத்தில் போட்டிருந்தாரு. ஸோ அதனால அங்கிருந்து நாங்கள் சுட்டுட்டோம். அவர் வந்து உள்ள லைனிங் கொடுத்து பண்ணியிருந்தாரு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட சுட்டு நாங்கள் பண்ணிட்டோம், நீங்களும் அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கோங்க. சோ இது வந்து நீங்க டிசைனர் கிட்ட இல்ல டெய்லர் கிட்ட சொன்னீங்கனா அவங்களே ஸ்டிட்ச் பண்ணி தருவாங்க கண்டிப்பாக. ஓகே, மேக்கப் யார் போட்டாங்க? மேக்கப் வந்து என் ஆர்வியது தோழி அர்ச்சனா அவர்கள் பண்ணிருந்தாங்க. அவங்க நீண்ட வருஷம் நட்பு, பட் ஆனா இன்னைக்கு தான் முதல் முறையா எனக்கு மேக்கப் போட்டிருக்காங்க. ஸோ மேக்கப் மோஸ்ட்லி நான் போட மாட்டேன், பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அவங்க சூப்பராக பண்ணி தரேனாங்க, அதே மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. முடிச்சு எந்திரிச்சு பார்த்தோம்னா அப்படியே ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராட் ட்ரான்ஸ், பூர்ணிமா கோபிநாத் அவர்களை. ஓகே, பபாய் பபாய். அஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட வாழ்த்துக்களையும் அன்பையும் கமெண்டில் தெரிவிச்சிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.